வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். நாட்டிற்காக சுபீட்சமாக நாடு மேம்பட வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலகெங்கும் உள்ள இந்து மக்களினால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை எமது மனதுள்ளே இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி ஒளியை உதயமாக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விஷ்ணு பகவானினால் நரகாசுரன் தோற்கடிக்கப்பட்டதை நினைவுகூறும் வகையில் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதோடு தனக்கு ஞான ஒளி கிட்டியது போல உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளி கிட்ட வேண்டுமென நரகாசுரன் விஷ்ணு பகவானிடத்தில் வேண்டியதாக கூறப்படுகிறது. அதனை நினைவுகூறும் வகையில் அனைவரது மனங்களிலும் ஒளி பிறக்க வேண்டுமென்ற பிரார்த்தனையுடனேயே இந்து பக்தர்கள் விளக்கேற்றி சமய வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். நாடு என்ற வகையில் நாம் கடந்த இரு வருடங்களில் எதிர்கொண்டிருந்த இருளான யுகத்திலிருந்து மீண்டு ஒளி நிறைந்த பாதையில் இலங்கை தனது பயணத்தை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டிற்காகவும் சுபீட்சமாக நாடு மேம்பட வேண்டும் எனவும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அத்துடன் நாட்டில் சுபீட்சத்தின் தீபங்களை ஏற்றி இலங்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் பல்லின மக்களுக்கு மத்தியில் சமாதானம், சகவாழ்வு, நித்திய நல்லிணக்கத்துடன் கூடிய ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இந்த தீபாவளி பண்டிகை வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திப்பதோடு அனைவர் வாழ்விலும் இன்பமும் நலமும் உண்டாக பிரார்த்திக்கின்றேன். இலங்கை உட்பட உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்து பக்தர்களுக்கும் இருளை அகற்றி ஒளி பிறக்க தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நம் இதயங்கள் அன்பு, கருணை, ஒற்றுமை ஆகிய உணர்வுகளால் உண்மையாக பிரகாசித்தால் தீபாவளி கொண்டாட்டம் மனதாபிமானமாக இருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மோசடி, ஊழல், திருட்டு ஆகியவற்றை நிராகரித்து உண்மைக்காகவும் நன்மைக்காகவும் நின்று மக்களின் எதிர்காலத்துக்காக பரிபூர்ண இதய சுத்தியுடனும் உழைக்கும் தலைவர்களிடமிருந்து நம் நாட்டின் அரசியலை ஒளிரச் செய்வதற்கு இந்த தீபாவளி தீபங்கள் காரணமாக அமையும் என எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீபாவளி திருநாளின் தீபங்கள் நம் இல்லத்தில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சம் கொடுப்பது போல் நம் இதயங்கள் அன்பு, கருணை, ஒற்றுமை ஆகிய உணர்வுகளால் உண்மையாக பிரகாசித்தால் தீபாவளி கொண்டாட்டம் மனிதாபிமானமாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கையாகும். இருளை ஒளியால் வெல்ல வேண்டும், தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் புறக்கணிப்பை களைய வேண்டும் என்ற நம்பிக்கையை ஒளியின் திருநாளான தீபாவளி கொண்டாட்டம் நம் அனைவருக்கும் கொண்டு வரும் என்பது நம்பிக்கை செய்தியாகும். ஒற்றுமை மற்றும் உண்மையின் பண்புகளை புதிய பரிமாணத்துக்கு உயர்த்தி இந்த தீபாவளி திருநாளில் நாம் பெறும் ஒளியின் மூலம் ஒருவருக்கொருவர் மற்றும் நீதிக்காக ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் சமூகத்தையும் கட்டியெழுப்ப நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும். நீங்கள் அனைவரும் வளமான எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான சரியான பாதைக்கான வழிகாட்டியாக இந்த தீபாவளியின் தீபங்கள் விளங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தேவிபுரம் மாவீர தொழிலும் இல்லத்தில் சிரமதான பணி ஆரம்பமாகியது. முல்லைத்தீவு தேவிபுரம் மாவீர தொழிலும் இல்லத்தில் சிரமதான பணி ஆரம்பமாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் மாவீர தொழிலும் இல்லத்தில் இவ்வாண்டுக்கான மாவீர நாள் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் நேற்றைய தினம் சிரமதான பணிகள் தேவிபுரம் மாவீர தொழிலும் இல்ல பணிக்குழுவென்றால் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னதாக மாவீரர்களுக்கு ஈகச்சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் 27ஆம் தேதி மாவீர நாள் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் எனவும் அனைத்து உறவுகளையும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி திருநாளில் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவிப்பதாக யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவைத் தலைவர் ஈஸ்தான சிவசக்தி கிரீவன் தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவைத் தலைவர் ஈசான சிவசக்தி கிரீவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அறியாமை என்ற அக இருளால் அகந்தியோடு நல்லவர்களை துன்பப்படுத்திய நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாளே தீபாவளி திருநாளாகும். இந்நாளில் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ராமபிரான் வனவாசத்தை நிறைவு செய்து கொண்டு அயோத்திமா நகருக்கு வந்ததும் மகாபலி சக்கரவர்த்தி ராஜாதி ராஜாவாக முடிசூடியதும் ஆதிசங்கரர் ஞானபீடம் அறியதும் இந்நாளேயாகும்.
இந்நாளில் புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதோடு உற்றார் உறவினர்களோடும் ஆதரவற்றவர்களோடும் கூடி மகிழ்வது மரபாகிறது. அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமைய ஆடல் வெள்ளானை பிரார்த்திப்போமாக என ஈசான சிவசக்தி கிரீவன் தெரிவித்துள்ளார். நீதி நிலைத்து அனைவரும் வாழ தெய்வங்களை மன்றாடுவோம் என கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். அகந்தை என்னும் இருளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டுமென அகில இலங்கை இந்து மாமன்ற உபத்தலைவர் செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் தந்த வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு நன்றியோடு வாழ வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், ஆணவத்தால் பிறரை வருத்தக்கூடாது. அகந்தை என்னும் இருளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஒளியேற்றி கொண்டாடும் தீபாவளி உயர்ந்த கருத்தை விளக்கி நிற்கிறது. உலகில் உயர்ந்த தர்மம் நிலைக்க வேண்டும். அநியாயமாக போர்களின் வலுவால் ஒன்றுமறியா அப்பாவி குழந்தைகள் அல்லலுறுவதை காண்கிறோம். எங்கள் மண்ணில் நீதி நியாயத்து காவத்து வந்துவிட்டது. இறை தீர்ப்பு ஒன்று உண்டு என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோம். எப்போதோ ஒரு நாள் தர்மம் நிலைக்கும், அதனை எதிர்பார்ப்போம். தீபத்திருநாளில் திருக்கோவில்களுக்கு சென்று பிரார்த்திப்போம். நீதி நிலைத்து அனைவரும் வாழ தெய்வங்களை மன்றாடுவோம் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இருள் அகண்டு ஒளி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தீபாவளி என்ற அந்த கருத்தோடு சமயத்தோடு ஒன்றிணைத்து கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. எல்லா தமிழர்களும் ஒரு இருள் நீங்கி ஒளி பெற வேண்டும் என்று ஒரு பிரார்த்திக்கின்ற ஒரு நாள் இந்த தீபாவளியாவது. ஒரு வகையிலே எங்களுடைய இனத்துக்கான ஒரு இருளை நீக்கி, அடக்குமுறைகளை நீக்கி, துன்ப துயரங்கள் நீங்கி அமைதியாக இருக்க வேண்டிய அரசியல்களை அப்பால் விட்டு இறை நம்பிக்கையோடு பார்த்தால் இறைவன் ஒரு தெய்வீக அருளின் ஊடாக எங்களை இனம் ஒரு சுபிட்சமான ஒளியை காண்பதற்கான ஒரு பிரார்த்தனை நாளாக இந்த தீபாவளியை நான் பார்க்கிறேன். இப்பொழுது சூழ்ந்திருக்கின்ற இருள் நீங்கி ஒளி பெற்று வாழ என்னுடைய இனம் சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தீபாவளி திருநாளில் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இறைவனுடைய ஒளிமயமான உருவத்தை வழிபடுகின்ற ஒரு நன்னாள். இறைவன் எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்கின்றவர். ஒளிமயமான இறைவனை இந்த தீபாவளி நன்னாளில் வழிபடுகின்ற ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தீயனவெல்லாம் போய் நல்லனவெல்லாம் நிலைத்திருக்க வேண்டுமென்று எல்லோரும் நிலைத்து வழிபடுகின்ற ஒரு நன்னாள் தீபாவளி நன்னாள். உலகத்திலே உண்டான எல்லா மக்களும் ஒவ்வொரு வகையான துன்பங்களில் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை வாழ் மக்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு விடுதலையின்றி தமிழ் மக்கள், ஏனைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு துன்பத்தை அந்த அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் விடுதலை கிடைத்து சுதந்திரமாக வாழ்கின்ற ஒரு நிலையை இல்லாமல்ல தாந்தோனீஸ்வர பெருமான் வழங்க வேண்டும். தீபாவளி திருநாளில் எல்லோரும் நலமாக இருந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிரஜைகளாக வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி கூறி அமைகின்றேன். சர்வஜனகா சுகினோ பவந்து. டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும், டான் டிவி சமூகம் சார்பாக, குருமார்கள் சார்பாக எமது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, ஒரு தீபத்தினுடைய ஒளியினாலே இருள் அற்றுப்போய்விடும். ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த இருளே ஒரு ஒளியால் அற்றுப்போகும்போது மது அகமெனது புறமெனது ஆகிய மெனதுகளிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், வன்மங்கள், குரோதங்கள், மலங்கள், ஆணவம் கண்மம்மாய் என்று சொல்லக்கூடிய மலங்கள், இவையெல்லாம் மனித மனங்களிலே இருக்கக்கூடிய அழுக்குகள். இந்த அழுக்குகள் எல்லாம் இந்த தீபத்திருநாளிலே நீங்க பெற்று எல்லா மக்களும் ஒற்றுமையாக இந்த இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் இன மத மொழி பாகுபாடின்றி ஒற்றுமையாக இலங்கையர்களாக சந்தோஷகரமாக வாழ்வதற்கு இந்த தீபத்திருநாளிலே
அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வுகின்றேன். மலர்ந்திருக்கின்ற தீபத் திருநாளானது அனைவருக்கும் சுபீட்சத்தையும் சாந்தி சமாதானத்தையும் கொடுக்க வல்லதாக அமையப்பெற வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு, இந்த நல்ல நாளிலே நாங்களும் எம் உள்ளங்களிலும் தீபங்களை ஏற்றி வைத்து தீய பழக்கங்களை விட்டொழித்து நல்ல பழக்கங்களின் பால் இனிவரும் காலங்களிலே பிரவேசிக்க வேண்டுமென்று திருசங்கற்பம் பூண்டு, நல்ல விடயங்களை மனதிலே நினைத்து அந்த விடயங்களை கடைப்பிடித்து இறைவனின் திருவருளை பெற்றுக்கொள்வதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே முதலிலே இறை வழிபாட்டை செய்து பின்னர் தாய் தந்தையரிடமும் பெரியோர்களிடமும் ஆசி பெற்றுக்கொள்ளுதல் என்பது மிகவும் முதன்மையான நிகழ்வாகும். எனவே அனைவரும் இந்த நாளிலே இந்த இறை வழிபாட்டுடன் தாய் தந்தை வழிபாடு, குரு வழிபாடு, பெரியோர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுகின்ற அந்த நல்ல செயல்களை செயலாற்றி கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு, இந்த நாளிலே இந்த தீப ஒளி பிரகாசிப்பது போல் அனைவரது வாழ்வும் பிரகாசிக்க வேண்டுமென்றும், தற்பொழுது இருக்கின்ற நிலையை விட உயர்நிலை அடைந்து இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் நோய் நொடியற்ற நீண்ட நெடிய பெருவாழ்வினை பெற்று வாழ்வதற்கு எம்குலதெய்வமாம் அன்னை வீரமாகாளியின் பாதம் பணிந்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் நல் ஆசிகளை கூறி அமைகின்றேன். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்து மக்கள் இன்றைய நாளை இனிய தீபாவளி நாளாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த தீபாவளி திருநாள் என்பது நரகாசுரன் கிருஷ்ண பரமாத்மாவினாலே அளிக்கப்பட்ட ஒரு நாளாக நினைவு கூறப்படுகின்றது. எனவே நரகாசுரன் என்பது அசுரன் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுரனை நாங்கள் ஒவ்வொருவரும் வதம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே இருள்கள் அகன்று ஒளியேற்றி கொண்டாடப்படுகின்ற ஒரு உன்னதமான பண்டிகையாக இந்து மக்களாலே இது கொண்டாடப்பட்டு வருகின்றது. தீபாவளி திருநாளிலே இந்த உலகங்களிலே நடக்கின்ற யுத்தங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்து இந்த மக்கள் நிம்மதியோடு சுதந்திரமாக சுபீட்சமாக வாழ்வதற்கும், எல்லா மதங்களையும் மனித நேயத்துடன் மனிதர்கள் மதித்து வாழ்வதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த நாள் அமைய வேண்டும். ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருந்தாலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்க கவலை வெளியிட்டுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், ஜனாதிபதி சேலத்துக்கு சென்று நீர் கூட அருந்த மாட்டேன் எனவும், அதில் நஞ்சு கலக்கப்படக்கூடும் எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் ஜனாதிபதி சேலத்துக்கு சென்று தண்ணீர் கூட அருந்த மாட்டேன், காரணம் அதில் நஞ்சையும் கலக்கக்கூடும், அந்தளவுக்கு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரின் கோரிக்கைக்கு அமையவே சர்வதேச கிரிக்கெட் பேரவை உறுப்புரிமையை இடைநிறுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபத்துமா பிலிபந்தவ விசுவாசம் அத்தியனோ எதுமா ஹம்பேந்தே அனவா ஹபை ஜனாதிபதி லேகம் காரியாலயம் மீட்ட பாசே அல்வத்துறை கக்வாத் பொண்ணினே முகது ஏகடாத் வாதாயிது கேல விசுவாசனே. இஸ்ரேல் ஹமாஸ் போர் இன்றுடன் 35வது நாளாக நீடித்து வருகின்றது. காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்ஜிபா மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வரும் நிலையில் காசாவின் அல்ஜிபா மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலின் டேகர் வாகனங்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இதுதொடர்பில் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சில புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 35 மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 18 மருத்துவமனைகள் சேவையில் இல்லை. 72 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 51 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. காசாவில் சுகாதாரத்துறை மீது 270 மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. 57 ஆம்புலன்ஸ்கள் சேதம் அடைந்துள்ளதுடன் அவற்றில் 45 ஆம்புலன்ஸ்கள் முற்றிலும் சேதம் அடைந்துள்ளன. அல் ராண்டி மருத்துவமனை, அல் நசர் மருத்துவமனை, அரசு கண் மருத்துவமனை மற்றும் மரல மருத்துவமனை ஆகிய 4 மருத்துவமனைகளையும் இஸ்ரேலிய படையினர் சுற்றி வளைத்துள்ளனர்.
இப்பகுதியில் பல பள்ளிகள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் உள்ளன. ஆயிரக்கணக்கான நோயாளிகள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் மருத்துவமனைக்குள் சிக்கியுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை காசாவில் பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை என காயப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக இதுவரை 11,000 வரையான பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பில் இதுவரை 1,400 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 239 பேர் ஹமாஸினால் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டுள்ளனர். ஐஸ்லாந்தில் 14 மணி நேரத்தில் சுமார் 800 தடவைகள் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. ஐஸ்லாந்தின் தென்மேற்கு ரேக் ஜோன்ஸ் தீபகற்பத்தில் 14 மணி நேரத்தில் சுமார் 800 தடவைகள் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இதில் மிகப்பெரிய நிலநடுக்கமாக கிரைண்டாவிக்கு வடக்கே 5.2 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நடுக்கங்கள் எரிமலை வெடிப்புக்கு முன்னோடியாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதையடுத்து அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நிலநடுக்கங்கள் காரணமாக உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தனமான புலுலகுன் மூடப்பட்டுள்ளது. நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்பு காரணமாக மக்கள் பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐஸ்லாந்தில் 33 எரிமலைகள் உள்ள நிலையில் இது ஐரோப்பாவில் உள்ள நாடுகளில் அதிக எண்ணிக்கையான எரிமலைகளை கொண்ட நாடாகும். கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் இராணுவத்தினால் குடிநீர் திட்டத்திற்கான குழாய்க்கிணறு அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் இராணுவத்தின் 551 காலாட்படை பிரிவினால் குடிநீர் திட்டத்திற்கான குழாய்க்கிணறு அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உருத்திரபுரம் புனித பற்றிமா பாடசாலை மாணவர்களும் உருத்திரபுரம் மக்களும் நீண்ட காலமாக குடிநீர் இன்றி சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் குழாய்க்கிணறு அமைக்கும் பணி உருத்திரபுரம் புனித பற்றிமா பாடசாலை வளாகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. குடிநீர் திட்ட கட்டுமான பணிகளை கஜபாகு படைப்பிரிவினர் முன்னெடுத்தனர். குடிநீர் திட்டத்தை 55வது படைப்பிரிவு மேஜர் ஜெனரல் நளின் ஜாவர்த்தன பங்கேற்று ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் பிரதி வலய கல்வி பணிப்பாளர் அருட்தந்தையர்கள், பாடசாலை அதிபர், அயல் பாடசாலை அதிபர் ஆகியோர் பங்கேற்றனர். நுவரலியா தபால கட்டிடம் முதலீட்டு திட்டத்தை செயற்படுத்தும் போது சேதமடையாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. நுவரலியாவில் உள்ள பழமையான தபால கட்டடம் முதலீட்டு திட்டத்தை செயற்படுத்தும் போது சேதமடையாது என அரசாங்கம் தபால் ஊழியர்களுக்கு உறுதி அளித்துள்ளது. கட்டடத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு தபால் ஊழியர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக தெரிவித்த இராஜாங்க அமைச்சர், 1897 ஆண்டு கட்டப்பட்ட கட்டடம் தொல்பொருள் பெறுமதி வாய்ந்தது என தொல்பொருள் திணைக்களம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். பதுளையில் வீடுகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர். பதுளை காலியல்ல ரோகதின தோட்டப் பகுதியில் இன்று காலை வீடுகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காலியல போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த இருவரும் பதுளை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 வீடுகள் சேதமடைந்துள்ளன. விளையாட்டுத்துறை அமைச்சரின் ஊழல்களை விரைவில் வெளிப்படுத்துவோம் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத் தலைவர் ஷமி சில்வா தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டில் அரசியல் தலையீடு காரணமாகவே சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை செய்ததாக தெரிவித்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா விளையாட்டுத்துறை அமைச்சரின் ஊழல்களை விரைவில் வெளியிடுவதாக அறிவித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மினிசுண்ட கந்தன மினிசுண்ட பெற்றல்னே
இதுவரை காலமும் நாம் அமைச்சரின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியதில்லை. அவரது அனுமதியுடனேயே நாம் ஆஸ்திரேலியாவுக்கும் சென்றோம். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வோர் பட்டியலில் அமைச்சரின் மகள்மார் இருவரின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அவர்களில் ஒருவருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசா வழங்கியிருந்தது. ஆஸ்திரேலிய தொடர் பற்றிய அனைத்து தகவல்களும் எம்மிடம் உண்டு. அமைச்சர் பாடசாலைக்கு சென்றவரா என்பது குறித்து எமக்கு தெரியாது. அவர் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் யார் திருடன் என்பது தெரியும். நான் இந்த நிறுவனத்தை பொறுப்பேற்கும் போது வங்குரோத் அடைந்த நிலையில் இருந்தது. நான் ஒரு சதத்தையேனும் ஊழல் செய்யவில்லை. எங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கின்றது. அதனால்தான் சர்வதேச கிரிக்கெட் பேரவை கிரிக்கெட் நிறுவனத்தை தடை செய்தது. நாம் வேறு விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துமாறு அமைச்சர் ரொஷானுக்கு 290 மில்லியன் ரூபாயை கொடுத்தோம். ஆயினும் அவர் தனிப்பட்ட நபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காகவும் சட்டத்தரணிகளுக்கும் கொடுத்துள்ளார். இது தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அமைச்சரின் பல்வேறு ஊழல்கள் தொடர்பில் நாம் விரைவில் வெளிப்படுத்துவோம். நாடாளுமன்றம் குறித்து கவலை அடைந்தேன். அங்கிருக்கும் ஒருவரேனும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையை வாசிக்க முடியாமல் போயிருக்கின்றது. திருடர்கள், ஊழல்வாதிகள், போதை பாவனையாளர்கள், சூதாட்டக்காரர்கள் என எங்களை விமர்சிக்கின்றார்கள். அவ்வாறான எவரும் எமது நிர்வாகத்தில் இல்லை. எமக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் கலந்துரையாடவுள்ளேன். இது குறித்து ஜனாதிபதிக்கும் தெளிவுபடுத்துவோம். கிளிநொச்சியில் நேற்று மாலை அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிளிநொச்சி நகர்ப்பகுதிகளில் உள்ள பிரதான வீதிகள் மற்றும் உள்ளூர் வீதிகளில் வெள்ளம் பாய்ந்த நிலையில் வீதியால் சென்ற மக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தனர். இதன்போது வீதியோர தற்காலிக கடைகளும் பாதிக்கப்பட்டன. இருப்பினும் வெள்ளம் வடிந்தோட தடையாக இருந்த பொருட்களை மக்கள் சிலர் அகற்றியுள்ளனர். கிரிக்கெட் நிர்வாகத்தில் தேச துரோகிகள் உள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் நாட்டுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டை பாதுகாக்க நாட்டு மக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு மெரெயின் கிரேன் வரவேற்பு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற சமூக ஊடக ஆர்வலர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். அகனம ஸ்ரீலங்காவட்ட லபாதின்னட்ட ஏ சியலு துரத்துரு கொனுக்கரே. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் தேச துரோகிகளே உள்ளனர். அவர்கள் சகல பிரஜைகளுக்குமே துரோகம் அளித்துள்ளனர். IPL தடைக்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிக்கான பங்கேற்பும் இழக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்ய கிடைத்த பணம் கூட திருடப்பட்டுள்ளது. இவ்வாறு திருடப்படும் பணம் நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. நாடாளுமன்றத்தில் கட்சி பேதமின்றி கிரிக்கெட்டுக்காக ஒன்றிணைந்தது போல ஜனநாயகம் என்ற பெயரில் 220 லட்சம் மக்களும் ஒன்று திரள வேண்டும். இன்னே தேச துரோகியோ ராஜ துரோகியோ. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.